வெந்தட்டி வியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மலேஷியன் டிஷ் அப்பஞ்சால் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு தோசை மாதிரியான ஒரு ரெசிபி. இது தோசை மாதிரி நம்ம ஊற்றிட்டு இதுக்குள்ளே கீமா மசாலா வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மைதா, முட்டை, தேங்காய் பால், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது மின்ஸ்டு சிக்கன் இருக்குது, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு சிக்கன் கீமா பண்ணிடலாம். சைட் பை சைடாக நம்ம வந்து நம்மளுடைய தோசைக்கான மாவையும் நம்ம வந்து கரைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீமா பண்ணுறதுக்கு நம்மளுடைய பேன் வச்சிடலாம். இந்த அப்பஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து நல்லா நம்ம மாவு கரைக்கிறதுல தான் இருக்குது. இது மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கும் போது ஒரு லம்ஸே இருக்கக்கூடாது. கட்டி முட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா தின்னாக கரைச்சிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் கரண்டியில் தான் ஊற்ற முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது மாதிரி ஒரு அஞ்சு ஓட்டை வச்சு இது மாதிரி ஒரு டம்ளர் மாதிரி இருக்குது. இந்த கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஊர்லேருந்து யாராச்சும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாத்திர கடையில் சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இதில் வந்து அஞ்சு ஓட்டை இருக்குது. நீங்கள் வந்து மூணு ஓட்டை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம துருப்பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நம்மளோட பேன் காஞ்சிடுச்சு. கீமா மசாலாவுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கீமா பண்ணுறோம். இதுக்கு மட்டன் கீமா கூட பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இது தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சாப்பிடும் போது நமக்கு எலும்புலாம் எதுவும் தட்டுப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நல்லா இதை கொத்தி வாங்கியிருக்கோம். நம்மளுடைய எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நமக்கு கீமா மசாலாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது கூடவே கொஞ்சம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மேஷ் பண்ண மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்மளுடைய நம்ம கீமா சேர்த்துக்கலாம். இந்த கீமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். இது வதக்கும் போதே இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற மசாலாஸையும் சேர்த்துட்டு இது நம்ம தண்ணி தெளித்து மூடிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மிளகா அப்படி சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி. நம்ம ஏற்கனவே உப்பு இதில் சேர்த்துட்டோம். அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து தண்ணி தெளித்து மூடிடலாம். சிக்கன் கீமாங்கிறதுனால நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக குக் ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இந்த 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா நம்மளோட கீமா ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய அப்பஞ்சாலுக்கான மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா 1 கப் எடுத்திருக்கோம். இந்த 1 கப் மைதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 முட்டையே நமக்கு போதும். 1/2 கிலோ மாவுக்கு 1 முட்டை தான் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம கரைக்கும் போது கட்டி இல்லாமல் கரைக்கணும். நமக்கு சின்ன சின்ன லம்ஸ் ஃபார்ம் ஆகிடாமல் கரைக்கணும். அதனால் பெட்டர் என்னென்னா நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிடலாம். 1 கப் மாவு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 1/2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு இதை கரைக்க போகிறது கிடையாது. இது ஃபுல்லுமே நம்ம வந்து தேங்காய் பாலிலே தான் கரைக்க போகிறோம் இந்த மாவை. அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட அப்பஞ்சால் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம 1 2 ஸ்பூன்ஸ் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மாவுலேயே. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மாவுல வந்து இப்ப நம்ம எண்ணெய் கலக்கிறதுனால பாத்தீங்கன்னா இது வந்து கடாயில ஒட்டாம இருக்கும். நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட அப்பஞ்சால் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு க்ளோவா இருக்கும். இப்ப நம்மளுடைய கீமா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா நம்ம பெப்பர் சேர்த்துடலாம். இப்ப நம்மளுடைய கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுடைய தோசை இப்ப நம்மளுடைய தோசைக்குள்ள நம்ம காய வச்சிடலாம். காய வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆயிடும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு கல் வச்சிடலாம். இப்ப கல் காயறதுக்குள்ள நம்மளுடைய மாவு கன்சிஸ்டன்சி நம்ம பாத்துடலாம். இப்ப நம்மளுடைய மாவு பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சுக்கணும். இதுல வந்து நம்ம கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய இந்த சின்ன சின்ன ஓட்டையில இறங்கவே இறங்காது. அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் இதை மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு இது மாதிரி தண்ணியா கரைச்சுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு தண்ணியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமா அப்படி இறங்கும். அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே ஸ்ட்ரக் ஆகி இது வரவே வராது. நம்ம அந்த அளவுக்கு தண்ணியா கொஞ்சம் எண்ணெய் இதுல போடுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு இதுல ஒட்டாம இருக்கும், ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனால இப்ப எண்ணெயும் ஆட் பண்ணிருக்கோம். இதுல இப்ப ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதுல இருந்தே இப்படி நம்ம முண்டுக்கலாம். நம்ம வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி நம்மளுடைய அப்பஞ்சால் நம்ம வந்து ஊத்திட்டு இதை லைட்டா மூடிடலாம். மூடிட்டோம்னா அது ஒரே பக்கமே வெந்து ரெடி ஆயிடும். இதுக்கு மேல நம்ம வந்து கீமா போட்டு இது வந்து ரோல் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அப்பஞ்சால தனியா மட்டன் குழம்பு இல்ல சிக்கன் குழம்பு வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி முர்த்தபா பண்ணலாம். இப்ப அதையும் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரு அப்பஞ்சால் ரெடியாக இருக்குது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கீமா மசாலா வச்சிடுறோம். இதுக்கு நடுவில் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது வந்து நல்லா இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளோட இன்னொரு அப்பஞ்சாலை இது மேலே வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை நம்ம வந்து உப்பு பெப்பர் போட்டு அடித்து வச்சுருக்கோம். இதை வந்து இது நல்லா இப்படி வச்சு சீல் பண்ணிடணும். இந்த ரெண்டு தோசையும் பிரியாமல் நம்ம வந்து ரெண்டுத்தையும் சீல் பண்ணிடுறோம். இது நல்லா நம்ம சீல் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் விட்டு நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்பஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம முர்த்தபாவாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு ஸ்டஃப்டு ஒரு கீமாவோட இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது முர்த்தாபா நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இது அப்பஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் ஏற்கனவே மத்தியானம் பண்ண மசாலா இருந்தால் கூட நைட் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நைட் பண்ண மசாலா இருந்தால் மார்னிங் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு நம்ம இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.